வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து புது சப்ஜெக்ட், அதாவது சாமி ஆட்டம் உண்மையா? நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. இப்போ கோவிலில் போனேன்னா சில பெண்கள் வந்து கொட்டு கேட்டால் உடனே ஆடும், சில ஆண்களும் அந்த மாதிரி ஹேபிட் இருக்கு. இது வந்து கேரளாவில் இல்லை, தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்கு. இது வந்து தமிழ் மக்கள் வந்து உடம்புல வந்து சாமி வந்திருக்குன்னு பெருமையாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஈவன் குழந்தைகள் கூட ஸ்கூலில் போனால் இல்லாட்டி காலேஜில் போனால் வந்து இந்த மாதிரி என்னோட அப்பாவுக்கு கருப்பு சாமி வரும், மாடம் வரும், என்னோட அம்மாவுக்கு எசக்கி வரும்னு பெருமையாக சொல்கிறதும் நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். ஏன்னா சில பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுக்க போகும்போது, காலேஜில் போகும்போது, ஸ்கூலில் போகும்போது வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் நான் நிறைய கேட்டு எனக்கே அதிசயமாக இருந்தது. ஏன்னா கேரளாவில் இந்த மாதிரி நான் கேட்டதே கிடையாது, ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் இது. ஆனால் நீங்கள் பார்த்தோம்னா இந்த மாதிரி சாமி ஆடுற குடும்பங்களை வந்து நிறைய பிரச்சனைகள், ஹஸ்பண்ட் மனைவி மனைவி ஹஸ்பண்டுக்குள்ளால நிறைய பிரச்சனைகள், பிள்ளைகளோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், திருப்தி இல்லை, வாழ்க்கை திருப்தி இல்லாமல் இருக்கு, காசு பணத்தில் தரித்திரம் வரும். இந்த சாமி ஆடுறன்னு கேட்டாலே அந்த குடும்பத்தில் தரித்திரம் தரித்திரம் தான். அப்போ இதில் உண்மையான சாமியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்லது தான் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஆடுற சாமி ஆடுற மோஸ்ட்லி ஒரு 90%, 95% மக்களோட வீட்டில் பார்த்தோன்னா கஞ்சி குடிக்கிறது கூட வழி இல்லாமல் இருக்கும். இப்போ அதுக்கு காரணம் வந்து ஆக்சுவலி வந்து 230 வாட் இல்லை 240 வாட் நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பவர், அதில் வந்து கூட நம்மளால் டச் பண்ண முடியாது. அப்போ இவ்வளோ பெரிய சாமி எப்படி நம்மளோட உடம்பில் வந்து ஆடும்? இதுதான் ஒரு சந்தேகம். இதுக்கு உண்மையாக நீங்கள் பார்த்தோன்னா எந்த சாமியும் நம்மளோட உடம்பில் வரல, பேய்கள் மட்டும்தான் இந்த மாதிரி நடமாடும். அப்போ பேய்கள் என்ன, யார் இந்த பேய்? அப்போ உங்களோட பூர்வீகத்தில் தாத்தா பாட்டி காலத்தில் வந்து நிறைய சாமிகளை எல்லாம் வச்சு கும்பிட்டு அவங்களால மோட்ச பிராப்தி அடையாமல் அந்த ஆத்மா வந்து இன்னும் தலைமுறைகள் தலைமுறைகள் வந்துட்டே இருக்கும். இப்போ அந்த ஆத்மா தான் உங்களோட உடம்பில் வந்து இருந்து ஆடிட்டு அது செய் இது செய் எனக்கு அது வேணும் இது வேணும் இது நானே வந்து எசக்கி நான் வந்து அங்காளம்மன் பரமேஸ்வரி இது எல்லாம் சொல்லிட்டு அவங்க ஆடுவாங்க. இதுதான் ஒரிஜினலி வந்து சாமி ஆடுறது. ஆக்சுவலி வந்து இதுதான் சாமி ஆட்டு. அப்போ இந்த மேக்சிமம் நீங்கள் வந்து சாமி ஆடாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தா போதும். ஏன்னா சாமி ஆடுறது வந்து பெரிய தப்பு. இப்போ சாமி இல்லை ஆடுறது, பேய்கள் தான். ஏன் தேவையில்லாமல் உங்களோட வாழ்க்கையை ஒரு பேயை கூட்டிகிட்டு வந்து, அது உங்களோட தாத்தாவாக இருந்தாலும் பாட்டினா இருந்தாலும் பாட்டியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரிதான், அந்த பேயும் ஏன் நீங்கள் உடம்பில் கொண்டு வந்துட்டு உங்களோட அந்த குடும்பத்துக்கே வந்து தரித்திரம் பண்ணி கொடுக்கணும். அப்போ அதனால நீங்கள் வந்து இனியாவது கண்டிப்பாக யாரோட உடம்புலையாவது சாமி வரந்துன்னா எப்படியாவது அந்த சாமியை மாட்டிக்கிச்சு நீங்கள் ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன் இல்லாட்டி ஆத்மீயமாக கீதையெல்லாம் வாசித்து அந்த ஆட்டம் வராமல் நீங்கள் பார்த்துக்குங்கோ, இல்லாட்டி எங்கேயாவது போய் அந்த ஆட்டத்தை நிப்பாட்டுங்கோ. இது ஏதாவது செய்தாதான் உங்களோட வாழ்க்கையை உண்மையாக வந்து நல்ல விதமான ஒரு மாற்றங்கள் வரும். இல்லாமல் வந்து எந்த சாமியும் ஒரு உடம்புலேயும் வராது. ஏன்னா இது மாதிரி மச்சம் இதெல்லாம் சாப்பிட்டு நடக்கிற உங்களோட உடம்புல சாமி வரும்னு சொன்னாலே அது ஒரு தப்பான விஷயம். இப்போ நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் சாமி வராது, இதுதான் உண்மை, வர்றது பேய் பிசாச். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக என்னோட இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.